அனைவருக்கும் வணக்கம் இது பாசிட்டிவ் மைண்ட் பவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏன் போன் வீடியோஸ் பார்க்கறத இப்போவே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செக்ஸ் அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான விஷயம் செக்ஸ்னால தான் நாம் இப்போ இங்கே இருக்கோம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் செக்ஸில் ஒழுக்கமாக இருக்கிறது பட் போன் வீடியோஸ் பார்க்கறதுன்றது ஒரு நல்ல செயல் இல்லை அது ஏன்னு இப்போ பார்ப்போம் போன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லாத நெட்ல எந்த ஒரு போன் வீடியோஸுமே இல்லாத இருந்து அப்புறம் மக்களும் போதை வஸ்துக்களை பயன்படுத்தாம இருந்திருந்தா இப்போ நடந்த செக்ஷுவல் அபியூஸ்ல ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கூட நடந்திருக்காது இன்டர்நெட் அப்படின்றது ஒரு மிரர் மாதிரி அதை நல்ல மீனிங் யூஸ் பண்ணா ரொம்ப நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணா பட் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது உங்களை அப்படியே அடிமையாகிடும் பேர்ன் வீடியோஸ் நான் தனிமையில தான் பார்க்குறேன் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அதான் இல்லை பார்க்கறதால தான் அந்த இடத்துல ஒரு தேவை உண்டாகுது அந்த தேவை இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியே உருவாச்சு இதனால அதை பேனை ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களுடைய பிரைவசியும் பெருமளவில் பாதிச்சிருக்கு பல மக்களை தவறு செய்ய தூண்டி இருக்கு இந்த பேர்ன் வீடியோஸ்ன்றது நேச்சுரலாக இருக்காது இது நேச்சுரலாக இல்லாததுனால தான் மக்கள் மனசை பெருமளவில் பாதிக்குது போதைப் பொருட்கள் மற்றும் இந்த போன் வீடியோஸ் ரெண்டுமே உங்கள் சிந்திக்கும் திறனை ஒழுக்கமான முறையிலேருந்து ஒழுங்கற்ற முறைக்கு கொண்டு போயிடும் உங்கள் வாழ்க்கையே மொத்தமாக மாற்றிடும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா லென்ஸ்னு ஒரு தமிழ் மூவி வந்தது அதில் ஒருத்தவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை இந்த போன் வீடியோ அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மூவியை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க அந்த மூவியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன் வீடியோஸ் பார்க்கணுன்ற எண்ணமே வராது போன் வீடியோஸில் வர செக்ஸ் அப்படின்றது நேச்சுரலாக இருக்காது இது என்ன தப்பா இருக்கேன்னு உங்களுக்கு தோணும் அதை நீங்க பார்க்க பார்க்க இப்படிதான் வந்து செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல தப்பா பதிஞ்சிரும் இது உங்களையும் அது போலவே பண்ண வச்சிரும் இது உங்களை மட்டும் பாதிக்கப்படுறதுல உங்க லைஃப் பார்ட்னரையும் கூட சேர்ந்து பாதிச்சிரும் ஸோ இப்பவே போன் வீடியோஸ் பார்க்கறத ஸ்டாப் பண்ணுங்க விவேகானந்தர் ஒரு குவைட் சொல்லியிருப்பாரு நீங்க தனிமையில என்ன நினைக்கிறீங்க எதை பண்றீங்க என்னவா இருக்கீங்க அதான் உங்களோட மொத்த லைஃப் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லாம் உங்களுடைய இந்த தனிமையில இருக்க அந்த ஹேபிட் தான் உங்களுடைய லைஃபாவே மாறப்போகுது அப்படின்றத மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு வாழ்க்கையில நல்லா சாதிச்ச மாமனிதர்கள்லாம் அவங்க தனிமையில இருக்கும் பொழுது அவங்க எதை பேஷனா நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதுல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பாங்க தனிமையில பொழுதுதான் அதிகமா உழைப்பாங்க அவங்க மைண்ட்ல கிரியேட்டிவான எண்ணமோ அப்பதான் வரும் நீங்க தனிமையில என்ன பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க வரையும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா கூட இனிமேல் உங்களால அதை மாத்திக்க முடியும் உங்களாலையும் மிகப்பெரிய பெரிய சாதனையா பண்ண முடியும் உங்களாலையும் வாழ்க்கையில ஒரு மிக சிறந்த இடத்த அடைய முடியும் மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி